பிக் பாஸ் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டாரு. இவரு கூட போட்டி போட்ட மாயா மற்றும் விஜய் விக்ரம வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல தோத்துறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி ஜெயிக்க கூட தான் ஒரு ஆசை இருந்தது. ஆனா வந்து மணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா போக்கஸா கேம் விளையாடி ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காரு. மணி, மாயா, ரவீனா, கோல் சுரேஷ், விக்ரம், தினேஷ், விசித்ரா, இவங்க ஆறு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை சேர்த்து வந்து ஒரு ஏழு பேரா பிக் பாஸ் வீட்டுல இருப்பாங்க. இவர் வந்து ரெண்டு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ண போறாரு. எப்படி இவர் கேப்டன்சி கொண்டு போறாருன்னு தெரியல. இவர் நல்லா கேப்டன்சி பண்ணார்னா மக்கள்கிட்ட வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஆனால் இவர் போரிங்காக பண்ணார்னா இவர் திட்டுறது வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணி விளாட்னான்னா கேம் வந்து சூப்பராகவே இருக்கும். மணி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கேப்டன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வந்து மாயா மற்றும் பூர்ணிமா வந்து ஏன்னா விஷயம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட கேப்டன்சி கொஞ்சம் நல்லாவே கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்